இந்த சபை பன்னெடுங்காலமாக சிறப்பாக இயங்கி வருகின்றது. இந்த சபையில் புண்ணிய செயலாக தினந்தோறும் அன்னதானம் செய்யப்பட்டு வருகிறது. வியாழக்கிழமையில் அருட்பெருஞ்சோதி அகவல் ஓதுதல் என்பது நிகழ்ந்து வருகின்றது. எனவே மெய்யன்பர்கள் இது மாதிரியான புண்ணிய செயல்களிலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த சபையிலே தினந்தோறும் ஒரு 200 பேர் வந்து தங்களுடைய பசியாற்றி கொள்ளுதலை மதிய நேரத்திலே செய்து கொள்ளுகிறார்கள். எனவே இங்கே வருகை தந்திருக்கிறவர்கள் இந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களால் இயன்றதை இந்த அன்னதானத்திற்கு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சபை வள்ளல் பெருமான் வந்து அமர்ந்த இடம், அப்படிப்பட்ட சிறப்பு உடையது இந்த சபை. இப்போது சூப்பர் மார்க்கெட் இருக்குதே, அந்த இடத்துல அந்த காலத்தில் நீதிமன்றம் இருந்தது. அருட்பா மறுப்பா என்று ஆறுமுக நாவலர் கடலூர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அப்படி தீர்ப்பு சொல்கின்ற நாளில் வள்ளல் பெருமான் வந்து இங்கே இருந்த மரத்திற்கு கீழே அமர்ந்திருந்தார்கள். அதனால வள்ளல் பெருமான் அமர்ந்து இருந்த புண்ணிய பூமி இந்த பூமி. அதாவது அவர் உடலோடு இருந்த போது, ஆனால் வள்ளல் பெருமான் இன்றைக்கும் இந்த இடத்திலே நீக்க வர நிறைந்திருக்கின்றார்கள். அதனால் அடிக்கடி இந்த சபைக்கு நீங்கள் வந்து செல்வது இறைவனுடைய நல்ல அருளை பெறுவதற்கு உரியதாகும். எனவே இன்று வருகிறவர்கள் என்றும் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். போதுமா? வள்ளல் பெருமான் மருதூர் என்கின்ற ஊரிலே பிறந்திருந்தாலும் வள்ளல் பெருமான் யார் என்று யாராவது கேட்டால் நாம் சொல்ல வேண்டும், அருளாளர், அருளை ஆழ்கின்றவர். அருளை ஆழ்கின்றவர் என்பது மட்டுமல்லாமல் அருள் குருவாகவும் இருக்கின்றார்கள். எனவே நாம் உயிர் இரக்கத்தோடு வள்ளல் பெருமானை நினைந்து போற்றுவதற்கு கடலூர் சன்மார்க்க சங்கம் என்பது